Voila! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's number one travel brand. இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த மக்களுக்காக வந்து, நான் வந்து இந்த மக்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், மக்களுக்காக நான் போராடி இருக்கேன், மக்களோட நான் நின்றுருக்கேன், ஆக நான் ஒரு நடிகனாக இருந்தாலும் மிகப்பெரிய புகழ்பெற்றவனாக இருந்தாலும் பொருளீட்டக்கூடியவனாக இருந்தாலும் இந்த மக்களுடைய இன்பத் துன்பங்களை நான் சமபங்கு எடுத்து இந்த மக்களோடு களத்தில் 10 ஆண்டு காலம் நின்று போராடி இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்க வருவார் என்று சொன்னால், வேல்முருகனும் விஜயோடு கைகோர்த்து அண்ணன் சீமானோடு களத்தில் நின்று அவரோடு போராடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, உங்களுக்கு சொன்ன 24 மணி நேரத்தில் 1 கோடி பேர் உங்களுக்கு உறுப்பினர் ஆகிட்டாங்க, நீங்கள் அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அப்படியே ஏறி வேனில் அப்படி கை காட்டிட்டு போனாலே உங்களுக்கு முதலமைச்சர் சிம்மாசனம் காத்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுகிற அந்த செய்திக்கு, அந்த புகழுக்கு விஜய் அவர்கள் மயங்கி ஏமாந்து விடக்கூடாது. அரசியல் என்பது சாதாரண விடயமல்ல. இன்னைக்கு நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் நான் இருக்கிறேன். இந்த கூட்டணி இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை சில இந்த மக்களுக்கானது பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குது செய்யுது. அப்படிங்கும்போது இத்தனை ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகள் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்படியே 2 கட்சியும் இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க தேனாரும் பாலாரும் தான் ஓட விட்டாங்க, அதனால தான் இந்த கூட்டணியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ ரத்தம் சீமானம் நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் அடிபட்டு உதப்பட்டு விமர்சனங்களை தாங்கி கடுமையான ஏச்சு பேச்சுகள் ஆளாக்கி எல்லாவற்றையும் தாங்கி ஒரு ரணகலை வேதனையோடு பட்டினி கிடந்து ரத்தம் சிந்தி தண்ணியை குடிச்சிட்டு கூழ குடிச்சிட்டு சைக்கிளில் போய் குடும்பம் மனைவி வேட்பாளர் பிள்ளை குழந்தைங்க முதற்கொண்டு போய் துண்டறிக்க கொடுத்து அவங்க அந்த வாக்குகளை பெறுறாங்க. விஜய்க்கு முதல்வர் ஆசை இருக்கு, சீமானுக்கும் முதல்வர் ஆசை இருக்குது, அண்ணாமலைக்கும் முதல்வர் ஆசை இருக்குது, வேல்முருகனுக்கும் முதல்வர் ஆசை இருக்கா? வருங்காலங்களில் எப்படி இருக்க போகிறது அரசியல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன், உதயநிதியாக இருக்கலாம், திரு அண்ணாமலையாக இருக்கலாம், திரு சீமானாக இருக்கலாம், அந்த பட்டியலில் திரு வேல்முருகன், எல்லாருமே வரீங்க அப்படின்னா நீண்டகால உழைப்பின் பின்னணியில் நீங்களுமே இன்னும் ஒரு சபார்டினேட் பார்ட்டியாக தான் இருந்துட்டுருக்கீங்க. ஒரு பெரிய அளவுக்கு இப்போ அண்ணாமலை மாதிரி ஒரு கட்சியில் நீங்கள் போய் பிஜேபியில் தலைவராக இருந்திருந்தா எந்த அளவுக்கு உயரம் வந்திருக்கலாம், உங்களால் வாய்ப்பு இருந்திருக்குல்ல? அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், ஒரு கருத்தியலோட பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவராக நான் இல்லை. தமிழக வாழ் உரிமை கட்சியை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் பெரிய அளவில் வளரவில்லை என்றாலும் கூட எனக்கென்று ஒரு தனித்துவத்தை, எனக்கென்று சமூகத்தில் ஒரு தனி மரியாதையை, எனக்கென்று ஒரு தனி அன்பை தமிழக மக்களிடம் நான் பெற்றிருக்கிறேன். உங்களை போன்ற ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதி அரசர்கள் எவராலும் வேல்முருகனை குறித்து ஒரு தவறான கொள்கை கொண்டவன், தவறான வழியில் நடப்பவன் என்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இன்றைக்கு இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, தமிழீழ விடுதலைக்காக, என் தாய்மொழி தமிழ் மொழிக்காக, என் தமிழ் இனத்திற்காக சமரசமற்று களத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை புரிந்து கொண்ட, இதை குறித்து ஒரு புரிதலோடு இருக்கிற ஒரு பெரும் கூட்டம், எனக்கு பின்னால் ஒரு இளையோர் கூட்டம் இருக்கிறது. ஆக இந்த கூட்டம் பெரிதாக வேண்டும், அது பெரிதாவதற்கு நியாயமான வழிகள் என்ன, அந்த நியாயமான நேர்மையான உண்மையான வழிகளை கண்டறிந்து அதனூடாக நான் பயணிக்கிறேன். உண்மை உடனடியாக வெற்றி பெறாது, கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்ளும், அந்த காலதாமதம் கண்டிப்பாக எடுத்த பிறகு எங்களுக்கான ஒரு அங்கீகாரம், நாங்களும் ஒரு பேசக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய கட்சியாக வளர்வதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக எனக்கு இருக்கிறது என்பதை நான் மட்டும் உணரவில்லை, என்னோடு இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் என் கட்சியினுடைய தொண்டர்களும் உணர்கிறார்கள். அதனால் ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சியை நோக்கி எங்களுடைய திட்டமிடல்களும் எங்களுடைய பயணங்களும் தொடரும். 2026 இன்னும் காலம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நான் கேட்குறேன், திமுகவோடவே இணக்கமாக இப்படியே செல்ல போகிறீர்களா, அல்லது ஏதேனும் புதிய அணி, இப்போ விஜய் சீமான் இணைய போவதாக சில தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கிறது, ஏன்னா ஐ எம் வெயிட்டிங்ன்னு அண்ணனே சீமான் அண்ணனே சொல்லிட்டாரு, அதனால இந்த அண்ணனும் ஏதாவது எல்லாம் இணைந்து பணியாற்ற போகுது, ஏன்னா உங்க கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, தமிழக வெற்றிக்கான வாழ் உரிமை கட்சி விஜய் இல்லாம டிவிக்கே இல்ல. நான் வந்து ரஜினி கட்சி தொடங்கும் போது நான் அதை எதிர்த்தேன், விஜய் கட்சி தொடங்குகின்ற போது நான் அதை வரவேற்று ஆதரித்தேன். ஆனால் அதே நேரத்தில் விஜய் அவர் இன்னும் கொஞ்சம் இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் வந்து முகங்காட்டி அறிக்கைகளை தந்து போராட்டங்களிலே பங்கெடுத்து மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து மக்கள் மனங்களை வென்று ஒரு அரசியல் அதிகாரத்திற்கு அவர் வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதாவது தனக்கு கிடைத்த அந்த சினிமாவின் ஊடாக கிடைத்த வெளிச்சம்,
அதனூடாக தனக்கு கிடைத்த இளையோர்களுடைய ஆதரவு, இதை மட்டும் மூலதனமாக வைத்து அது விஜயாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிப்பது என்பது அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. இல்லைங்க, விஜய் வந்து விஜய் வந்துட்டாரு அப்படின்னா விஜய் விட நீங்க சீனியர், உங்களுக்கு பிறகுதான் அண்ணன் சீமான் வருவாரா? கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது நீங்க தான் சீனியர், அப்ப உங்களுக்கு தானே ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அங்க வைப்பாங்க. அப்படி அணித்திரண்டா? இல்ல, நான் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு பொதுவா ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். விஜய் அவர்கள் வருகை தந்ததை நான் வரவேற்கிறேன். நீங்க வந்து ஒரு 10 ஆண்டு காலம், ஒரு 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் மக்களோடு கருத்து சொல்லுங்க. இப்ப கட்சி தொடங்க போற, அரசியலுக்கு வரப்போறனு அறிவிச்சிட்டாரு. ஆனா இப்ப நடக்கிற எதை குறித்தும் அவர் ஒரு கருத்து இல்லை. இப்ப என்எல்சியில விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்ட போதும் சரி, என்எல்சியில மக்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன போதும் சரி, உரிய இழப்பீடு தர மறுத்த போதும் சரி, இங்க எண்ணூர்ல மக்கள் போராடிய போதும் சரி, அதானி துறைமுகத்துக்கு எதிராக பரந்தூர் மாநிலத்தில் தற்போது மக்கள் போராடி கொண்டிருக்கிற வருடக்கணக்கில் அதை குறித்து அவருக்கான இன்னும் ஒரு அறிக்கை, அதை குறித்தான ஒரு புரிதல் இன்னும் வெளியே வரல. இப்ப துப்பாக்கி சூட்டிற்கு காரணமாக இருந்த காவல்துறை உயரதிகாரிகள் இருந்து நிர்வாக அதிகாரிகள் அத்தனை பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போராடிய அந்த மக்களுடைய கோரிக்கை, அது குறித்து இந்த விஜயனுடைய தெளிவான அறிக்கைகள் இல்லை. ஆக இதையெல்லாம் இப்ப சீமானுக்கு இருக்கானாக்கா சீமானுக்கு இருக்கு. அவர் தனித்து அதுக்கு ஒரு ஒரு இஷ்யூ பேஸ்ல கருத்து சொல்றாரு, அறிக்கை விடுறாரு, போராடுறாரு. ஆக அவருக்கு அவரை வந்து இப்ப 15 ஆண்டு கால களத்தில் நின்று போராடுறாரு. அதே மாதிரி நான் திரு விஜய் அவர்களும் நீங்க வாங்க, அரசியலுக்கு வாங்க, நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இந்த மக்களோட 2.5 கலந்து ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு பணி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கூட்டணியை அமைச்சு ஒரு தேர்தல் காலத்திற்கு வாங்க. இந்த சினிமாவில் தனக்கு புரிதல் இல்லாத, தெளிவில்லாத, அரசியல் ஒரு பரந்தப்பட்ட பார்வை இல்லாத, வெறும் விஜய் வந்து ஒரு ரசிகராக மட்டுமே, ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மட்டும் திரைப்படங்களில் பார்த்து ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம், இங்கே தமிழ் தேசியம்னா என்ன, திராவிட அரசியல்னா என்ன, தேசிய அரசியல்னா என்ன, மொழி சிக்கல்னா என்ன, மொழி போராட்டம்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, சமூக நீதினா என்ன, இதை எதையும் குறித்து ஒரு புரிதலோ ஒரு தெளிவு இல்லாத ஒரு பெரும் கூட்டம் தனக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் பயன்படுத்தி அரசியலுக்கு வருவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை விஜய் அந்த மனநிலை வர்றதா நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா என்ன? இதுவரைக்கும் போட்டிருப்பாங்க. போட்டிருக்காங்கன்னா என்னுடைய உழைப்புக்கு போட்டிருப்பாங்க. சரி, இப்ப நான் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கேன். சரி, வேல்முருகன்னா பரவாயில்ல, மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாரு, மாணவர் பிரச்சனைக்காக போராடுறாரு, தொழிலாளர் பிரச்சனைக்காக போராடுறாரு, விவசாய பிரச்சனைக்காக போய் களத்தில் நிற்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு ஓட்டை போடணும். விஜய் ரசிகர்களோ ரஜினி ரசிகர்களோ என்னை பற்றி புரிந்து கொண்ட தெரிந்து கொண்டவர்கள் போட்டிருக்கலாம். அதே மாதிரி விஜய் குறித்து புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனா இப்ப அவர்கிட்ட இருக்கிற அந்த கூட்டம், அவர் சொன்னார்ல ஆன்லைன்ல ஓபன் பண்ணவுடனே 1 கோடி பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு, அந்த 1 கோடி பேருக்கும் இந்திய அரசியலமைப்பை குறித்து, இந்திய அரசியலை குறித்து, தமிழ்நாட்டு அரசியலை குறித்து, தமிழ்நாட்டுடைய சூழல்களை குறித்து, இங்க யாரு அதுல போய் நான் உண்மையிலே கேட்கிறேன், நாளைக்கு தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் இருக்கிற ஒரு 10 அமைச்சர் பேரை சொல்றதுக்கு கூட அந்த ரசிகர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. இங்க தமிழ் தேசிய அரசியல்னா என்ன, திராவிட மூமெண்ட்னா என்ன, இங்கே கம்யூனிஸ்டினுடைய வந்த என்ன, இப்போ உதாரணத்துக்கு நல்லக்கண்ணன் ஐயா இருக்காங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவருடைய தியாகம் என்ன, அர்ப்பணிப்பு என்ன, இப்போ நெடுமாறன் ஐயான்னா யார், அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் தேசிய அரசியலுக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்ன. இது போன்று ஒரு அரசியல் கட்சியில் வருபவர்கள் அல்லது ஒரு தலைவருக்கு வாக்களிக்க கூடியவர்கள், அந்த தலைவர் யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய தனிமனித ஒழுக்கம் என்ன, அவர் சினிமாவில் சேர்த்து அந்த பொருளை எப்படி செலவு செய்திருக்கிறார், அவர் விஜய் சில உதவிகள்லாம் செய்திருக்காரு, நம்ம மறுக்கல. ஆக இதையெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்களாக முதல்ல அந்த மக்களை தயார்படுத்தணும். அப்புறம் அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம சொன்னதை சொல்லி வாக்கு கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு தப்போ சரியோ திராவிட அரசியல் மீது இங்கே விமர்சனம் இருக்குது. ஆனால் திமுக, அதிமுக, நாங்கள் இத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்தோம், நாங்கள் இத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டாடும், நாங்கள் இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டோம், நாங்கள் இத்தனை இன்ஜினியர்களும், நாங்கள் இத்தனை உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளி ஆக்கணும், நாங்கள் இத்தனை நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகள் ஆக்கணும், இந்த பாலம் நாங்கள் கட்டணும், இந்த நூலகம் நாங்கள் கட்டணும், இந்த மருத்துவக் கல்லூரியை நாங்கள் தான் பெரிய லெவலில் மருத்துவக் கல்லூரியாக கொண்டு வந்தோம், இதையெல்லாம் கிளைம் பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்கள் இந்த மக்களுக்காக வந்து, நான் வந்து இந்த மக்களுக்காக ரத்தம் செஞ்சுருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், மக்களுக்காக நான் போராடியிருக்கேன், மக்களோட நான் நின்றுருக்கேன், ஆக நான் ஒரு நடிகனாக இருந்தாலும், மிகப்பெரிய புகழ்பெற்றவனாக இருந்தாலும், பொருளீட்டக்கூடியவனாக இருந்தாலும், இந்த மக்களுடைய இன்பத் துன்பங்களில் நான் சமபங்கு எடுத்து இந்த மக்களோடு களத்தில் 10 ஆண்டு காலம் நின்று போராடி இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்க வருவார் என்று சொன்னால், வேல்முருகனும் விஜயோடு கைகோர்த்து அண்ணன் சீமானோடு களத்தில் நின்று அவரோடு போராடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, கட்சி தொடங்குற, கட்சி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய 1 கோடி உறுப்பினர்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு சொன்னாரா? அது ஒரு அறிக்கை கொடுத்து சொன்னார். இல்ல, என்னன்னு சொன்னாரு, யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு? அவர் பொதுவாக தேசியத்தின் அப்படி இல்லை, நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நடிகனா நீங்க சொல்ல தேவையில்லை, எல்லா கட்சி ரசிகர்களும் உங்ககிட்ட ரசிகர்களா இருப்பாங்க, எல்லா கட்சி உறுப்பினர்களும் கரெக்ட். நீங்க ஒரு கட்சி அறிவிச்சிட்டீங்க, பதிவு செஞ்சிட்டீங்க, அதுக்கு பிறகு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல, அந்த தடுமாற்றம் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த தடுமாற்றத்தை நீங்க தகர்த்தெறிந்துட்டு வேல்முருகனை போன்றவர்கள் அழைங்க, நம்ம பேசுவோம், கைகோர்க்கும்,
அதாவது திமுக அதிமுக தான் இப்பவுமே நீங்க உங்க பார்வை அந்த பக்கம் தான் இருக்கும். இப்ப வரைக்கும் விஜய் பக்கம் எல்லாம் ஒன்னும் திரும்பாது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, நான் அதான் சொல்ல வரேன். விஜயோ சீமானோ விட எங்களுக்கு திமுக அதிமுக பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படியா? இல்லைங்க, அப்படி நான் நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் நான் இருக்கிறேன். இந்த கூட்டணி இன்றைக்கி நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை சில இந்த மக்களுக்கானது பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குது, செய்யுது. அப்படிங்கும்போது இத்தனை ஆண்டு காலமாக இந்த இரண்டு கட்சிகள் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்படியே ரெண்டு கட்சியும் இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க தேனாரும் பாலாரும் தான் ஓட விட்டாங்க, அதனால தான் இந்த கூட்டணியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. விமர்சனங்கள் இருக்கலாம், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் இதை விட்டு நான் இன்னொரு அணிக்கு செல்கிறேன் அல்லது இன்னொருவர் தலைமையை நான் ஏற்கிறேன் என்று சொன்னால், இந்த இருவரை காட்டிலும் இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் சமூக நீதி தளத்தில் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது வேல்முருகனுடைய கோரிக்கை, சீமானுடைய கோரிக்கை. நாளைக்கு அருமை நண்பர் விஜய் அவர்களை அப்படி ஒரு அறிக்கையை விட்டுட்டு என்னோடும் சீமானோடும் கைகோர்த்து போராட வர சொல்லுங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு ஏன் அண்ணா என்னை வழி நடத்துங்கன்னு விஜய் வரமாட்டாரா? அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட, ஆனால் அவர் கூட இருக்கிற அந்த ஒரு 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 பிரிவினரின் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து. ரங்கசாமி கிட்டலாம் அட்வைஸ் கேட்டிருக்காரு விஜய், அப்போ அரசியல் தெரியாதா என்ன? இல்லை, விஜய் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். நான் விஜய் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் விஜய் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரங்கசாமி கிட்ட அட்வைஸ் கேட்டவர் இந்த பக்கம் பண்ருட்டி பக்கம் வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்காமையை போயிட்டு போகிறாரு. அண்ணா கூட இருக்குன்னா இதெல்லாம் சரி பண்ணுவோம்னா, நம்ம நான் வரேன்னு கேட்காமையை போயிட்டு போகிறாரு விஜய். கேட்டால் அப்போதுக்கு அதை பேசுவோம். இப்போதைக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, உங்களுக்கு சொன்ன 24 மணி நேரத்தில் 1 கோடி பேர் உங்களுக்கு உறுப்பினர் ஆகிட்டாங்க, நீங்கள் அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அப்படியே ஏறி வேனில் அப்படி கை காட்டிட்டு போனாலே உங்களுக்கு முதலமைச்சர் சிம்மாசனம் காத்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுகிற அந்த செய்திக்கு, அந்த புகழுக்கு விஜய் அவர்கள் மயங்கி ஏமாந்து விடக்கூடாது. அரசியல் என்பது சாதாரண விடயமல்ல, மக்களுக்கான மிகப்பெரிய போராளிகள் இந்த மண்ணிலே கால் ஊன்ற முடியாமல் வேர் ஊன்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழல். இன்னைக்கு வைகோலாம் எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு பார்லிமெண்டர், இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு 25 ஆண்டு காலம் கழிச்சு தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் காலத்தில் என்ற ஒரு பெரும் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்த கட்சி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கு. அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை அங்கீகரிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தன்னுடைய அங்கீகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொள்ளணும். இந்த சினிமா வெளிச்சம், சினிமா புகழ் என்பதை காட்டிலும் மக்கள் மனங்களை திரு விஜய் அவர்கள் வென்று அந்த மக்கள் மனங்களின் ஊடாக அந்த வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வரும்போது தான் அது நிலைத்து நீடித்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு அரசியல் தலைமையாக அவர் உருவாக முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் என்னுடைய ரத்தம் சீமானம் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் அடிபட்டு உதப்பட்டு விமர்சனங்களை தாங்கி கடுமையான ஏச்சு பேச்சுகள் ஆளாக்கி எல்லாவற்றையும் தாங்கி ஒரு ரணகலை வேதனையோடு பட்டினி கிடந்து ரத்தம் சிந்தி தண்ணியை குடிச்சிட்டு கூழை குடிச்சிட்டு சைக்கிளில் போய் குடும்பம் மனைவி வேட்பாளர் பிள்ளை குழந்தைங்க முதற்கொண்டு போய் துண்டறிக்க கொடுத்து அவங்க அந்த வாக்குகளை பெறுறாங்க. அப்போ இதுதான் அரசியல் என்பது. இப்படி உழைக்கணும், அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் வந்து மேடையில் பேசுறதுக்கே பெங்களூர்லேருந்து ஸ்பெஷல் என்ன கேரவன் சொல்கிறாங்க, இல்லைன்னா ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி படப்பிடிப்பு முடிச்சுட்டு அடுத்த ஹெலிகாப்டர் பிடிச்சி வீட்டுக்கு கேரவனில் போவேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்த விஜய் அவர்கள் அடித்தளத்து மக்கள் படுகிற துன்பங்கள் துயரங்கள், இங்கே வந்து இந்த மண்ணின் பூரியக்கூடிய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, சென்னை வாழ் இந்த மண்ணின் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்புறப்படுத்து தூக்கி எறியப்படுகிறார்கள். இப்போ அங்கே போய் நிற்கணும்ல, அங்கே போய் ரோட்டில் உட்காரணும்ல. சீமான் உட்காராரு, வேல்முருகன் உட்காராரு, கம்யூனிஸ்டுகள் உட்காடுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் உட்காருது, பாட்டாளி மக்கள் கட்சி உட்காருது. அதனால் நாங்கள் கிளைம் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மண்ணை ஆள்வதற்கு உரிமை இருக்கிறது, இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக போராடி 21 உயிர்களை தியாகம் செய்திருக்கிறது பாமக. அந்த வழியில் வந்தவன் வேல்முருகன், சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன், புரியுதுங்களா? அப்போ நான் கிளைம் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி கிளைம் பண்ணி உரிமையாக அந்த மக்கள் எனக்கு வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு விஜய் என்ன சாதனை தமிழ்நாட்டுக்கு படைச்சிருக்கிறாரு என்பது ஒரு கேள்வி அவங்களை போன்ற பத்திரிகையாளர் கேட்பாங்கல்ல. இந்த பேட்டியை கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு திரு விஜய் அவர்கள் பதில் சொல்ல தயாராகணும். அதுதான் நான் சொல்கிறேன், விஜய் நீங்கள் வாங்க, இந்த எம்பி தேர்தலே கூட வாங்க, நீங்கள் அரசியல் செய்யுங்க, கருத்து சொல்லுங்கள், மக்கள் பிரச்சனைகளை எடுத்துங்க, அது வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அதேமாதிரி மக்களோட மக்களாக நில்லுங்க, இறங்குங்க, போராடுங்க. இப்போ நான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நான் உருவாக்கியிருக்கிறேன், சீமானால் இருக்கிறாரு, வைகோ இருக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, எல்லா இந்த மண்ணையும் மக்கள் நேசிக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு நடிகர் விஜய் வந்து சொல்லட்டும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் நானும் இடம்பெறேன், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் நான் வேல்முருகனோட கைகோர்க்க தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு மாற்று கருத்து இருக்கலாம் திராவிட இயக்கங்களுக்கு, ஆனால் என்னுடைய மேடையில் உங்களுக்கு தெரியும், சீமானும் நிற்பார், குளத்தூர் மணியும் நிற்பார், கோவை ராமகிருஷ்ணன் நிற்பார், திராவிட இயக்கத்தினுடைய தோழர்களும் நிற்பாங்க, மதிமுகவும் நிற்கும், கம்யூனிஸ்டும் நிற்கும், சிபிஎம்மும் நிற்கும். இஷ்யூ பேஸில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் இறங்கி இன்னைக்கு 15 காலமாக நான் களத்தில் இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்தமாரி போராட்ட களங்களுக்கு வாங்க, வந்து மக்களுக்கு பணியாற்றுங்க, மக்களுடைய அன்பை பெற்று வாங்க.
இந்த ரசிகை மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை மட்டும் வைத்து அரசியலுக்கு வந்தால், அது ஏற்கனவே பாக்யராஜ் வந்த மாரி, டி ராஜேந்திரன் வந்த மாரி, கார்த்திக் நடிகர் கார்த்திக் வந்த மாரி, அருமை நண்பர் விஜய் ஆகிடக்கூடாது என்கிற ஒரு நல்லெண்ணத்தில் சொல்கிறது தான். எனக்கு அவர் மீது வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் இந்த மண்ணை சேராத ஒருவன் இந்த மண்ணை ஆளக்கூடாது என்கிற ஒரு ஸ்டாண்டில் நான் சீமான் போன்றவர்கள் அந்த கருத்தை நாங்கள் ஆரம்பத்தில் ரஜினிக்கு நாங்கள் சொன்னோம். ஆனால் விஜய்க்கு நாங்கள் அப்படி சொல்ல முடியாது, கமலஹாசனுக்கு அப்படி நாங்கள் சொல்ல முடியல, அதனால் நாங்கள் சொல்லலை. அதனால் இவர்கள் இருவருடைய அரசியலையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதில் பங்கெடுங்க, கருத்து சொல்லுங்கள், போராட்டத்தில் கலந்துங்க, மக்கள் அன்பை பெறுங்க, இருக்கிற இயக்கங்கள் தலைவர்களை நீ இன்னும் கேட்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு. இப்போ நீங்கள் வைகோ மகன் அரசியலுக்கு வந்தார், வைகோ என்ன செஞ்சார் சொல்லுங்கள். வைகோ மகனை வைகோ என்ன செஞ்சார், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு அனுப்பி சால்வை போட்டு பரஸ்பரம் மரியாதை நிமித்தமாக பார்க்க வச்சு, அப்பாவுக்கு உடல்நிலை முடியல, நான் அரசியலுக்கு வரேன், நீங்களாம் என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி திருமாவளவன் ஒரு 25 சீனியர், 3rd எம்பியாக இருக்கிற என் வீட்டுக்கு வந்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற. என்ன விஜய் வரணுமா? நான் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லலைங்க, ஒரு அரசியலுக்கு வரக்கூடியவங்க அந்த உரையாடல் இருக்கணும், கலந்துரையாடல் இருக்கணும். ஒரு நல்ல கிணையை போய் பார்க்குறது, வாத்துக்கள் வாங்குறாங்க, ஒரு இடமறை வயசில் மூத்தவர் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அப்போ கலைஞர் முரண்பட்டு கலைஞரை திட்டிக்கிட்டே கமல்ஹாசன் கலைஞர்கிட்ட போய் வாத்துக்கள் வாங்கிட்டு வருவார், பாக்யராஜ் போய் வாங்கிட்டு வருவார், நடிகர் எஸ் வி சேகர் பொது வரைக்கும் திமுக திட்டுவார், அங்கே போய் கல்யாணம் வீட்டில் வாத்துக்கள், ஹெச்சி ராஜா பாருங்கள் என் பொண்ணு கல்யாணம் நீங்கள் வந்து வாத்துணும்னு போய் காலில் வந்து கும்பிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வருவார். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குரிய சில தலைமைத்துவ பண்புகள், சில நாகரிகமான ஒரு அரசியல் நகர்வுகள். இதை எதுவுமே இன்னும் விஜய் செய்ய தொடங்கலைங்க, இதெல்லாம் செய்யட்டும், அதுக்கு பிறகு சந்தர்ப்பம் சூழ்நிலை வாய்ப்புகள் நிச்சயம் இல்லை, சந்தர்ப்பம் சூழ்நிலை வாய்ப்புகள் இருந்தால் எங்க எனக்கு என்ன வாய்க்கா வர தகராறா விஜய்க்கு எனக்கும் எதுவுமே கிடையாது. விஜய் அப்பா நான் பேசியிருக்கேன், என்கிட்ட பேசியிருக்காரு, இந்த கத்திப்பட பிரச்சனை போது வந்தபோது கூட நான் வந்து விஜயை எதிர்க்கலை, விஜயினுடைய சினிமாவை எதிர்க்கலை, அவருடைய நடிப்பை எதிர்க்கலை, விஜய் நடிக்கிற அந்த படத்துடைய தயாரிப்பாளரை தான் நான் எதிர்க்கிறேன், என்ன புரிஞ்சுங்க விஜய் அப்படின்னு அவருக்கு தகவல் சொன்னேன். அவங்க அப்பாவே வந்து என்கிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் எனக்கு எதிரியோ அல்ல, விஜய் தீண்டப்படக்கூடாதவர் அல்ல, மோடி மாரி மனிதகுள்ள விரோதி அல்ல, அவர் இந்த மனித மனங்களை வென்றவர் தான். அது வந்து நடிப்பின் மூலமாக வென்றிருக்கிறார். நீங்கள் மக்களுடைய அன்பை போராட்டத்தின் மூலமாக உங்கள் நடவடிக்கையின் மூலமாக வென்று நீங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வாருங்கள், நான் வாழ்த்துகிறேன் தான் நான் சொல்கிறேன். சந்திரபாபு நாயுடுக்கு போயிட்டு பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஓட்டு கேட்டார், அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களது கூப்பிட்டாங்களா என்ன? என்னையும் தான் கூப்பிட்டாங்க. நான் தேசிய கட்சிகளுக்கு பெரும்பாலும் பரப்புரைக்கு பயணிக்கல, அதனால் நான் வர மறுத்துட்டேன். அது அது தமிழ்நாட்டை ஒட்டி திருத்தணி திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இந்த அக்னிகுல வன்னியர்கள் என்கிறவர்கள் அங்கே வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இன்றைக்கி கர்நாடகா ஆந்திராவில் பெரும்பான்மையான வன்னியர்களுடைய அடர்த்தியான பகுதிகள் ஆந்திராவோடு கர்நாடகாவோடு இணைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அங்கே வன்னியர்களாக தங்களை கருதுகிறார்கள். அதனால் வன்னியர் சமூகத்திற்கு தலைவராக இருக்கின்ற மருத்துவர் ராமதாஸும் அன்புமணியும் சென்று வாக்கு சமூக சார்ந்த அடிப்படையில் இது சரியா தவறான்னு சொல்றதுக்கு நான் யார்? அவங்க ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பயணிக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் பாலாற்றின் குறுக்கே கிட்டத்தட்ட பல அணைகளை கட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணீர் தர மறுக்கின்ற ஆந்திரா அரசு, அது சந்திரபாபு நாயுடு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழராக நான் போய் வாக்கு கேட்பது ஏற்படுதல்ல. அதே மாதிரி பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி நாங்கள் தரமாட்டோம், மேகதாதுல அணை கட்டி தீருவோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு போய் அண்ணன் திருமாவளவன் வாக்கு கேட்டதிலையும் எனக்கு உடன்பாடு இல்லை. இரண்டு தலைவர்களும் இந்த மாநில மக்களை வஞ்சிக்கின்ற, இந்த மாநில மக்களுக்கு துரோகம் இழக்கின்ற இரண்டு தலைமைகளுக்கும் இரண்டு தலைவர்களும் தான் சமூக வாக்குகள் இருக்கிறது என்பதற்காக அந்த வாக்குகளை இரண்டு அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் மடைமாற்றுவதற்கு சென்று அன்புமணி வாக்கு கேட்டதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை, அண்ணன் திருமாவளவன் வாக்கு கேட்டதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஃபியூச்சரில் ஒரு தனித்துவ அடையாளத்தை காட்டுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி தானே? கண்டிப்பாக நாங்கள் இப்போயே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நாளை கூட ஒசூரில் 1000 மேற்பட்டவர்கள் எமது கட்சியில் இணையிருக்கிறார்கள், நான் பயணம் மேற்கொள்கிறேன். எவ்வளோ உறுப்பினர்கள் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில்? தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 3,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறார். 3,00,000 பெருசாக அந்த இல்லை, அதில் நான் 10 கோடி 1.5 கோடி அதிமுக சொல்கிற மாதிரி எங்களுக்கு 2 கோடி உறுப்பினர், 1.5 கோடி உறுப்பினர் அதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன், எனக்கு விஜயே 1 கோடி சேர்த்துட்டேன். அதாங்க எனக்கு பொய் பித்தலாட்டம் இது எதுவுமே எனக்கு பேச தெரியாது. எனக்கு என்ன யதார்த்தமாக இருக்கோ என்ன உண்மையோ அதுதான் எனக்கு பேச தெரியும். நான் மிகப்பெரிய பேச்சாளர், ஏற்றம் இறக்கத்தோட வசனம் பேசுறது, அடுக்கு மொழி பேசுறது, பாட்டு பாடுறது, மக்களை கவர்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு களத்தில் நின்று மக்களுக்காக போராடக்கூடியவன், அது என்னுடைய நினைவு திறந்த வயதிலிருந்து நான் போராட்ட களத்தில் வாழ்ந்தவன்.
அதனால் எனக்கு வந்து உண்மையே மக்களோடு நின்று பணி செய்யணும், மக்களுக்காக போராடணும், அந்த மக்கள் அங்கீகரித்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும், அந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த எளிய மக்களுக்கு குரலற்ற மக்களின் குரலாக இன்றைக்கி ஒழிக்கணும். இன்றைக்கி கூட திமுக நண்பர்கள் பல பேர் என்கிட்ட கோச்சிக்கிறாங்க, நீங்கள் எங்கள் கட்சியில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு எங்கள் சின்னத்தில் நின்று இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா சட்ட மசோதாக்களையும் நீங்கள் தான் எதிர்க்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் முதல்ல அறிக்கை கொடுக்குறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் என்று என்னுடைய கூட்டணி கட்சி தலைமையின் கீழ் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னோட கோபித்துக் கொள்கிறார்கள். நான் அவரிடத்துல சொல்கிறேன், இல்லைங்க என்னுடைய இயல்பு அது, நான் கீழிருந்து நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக என் கண் முன்னால் என் மக்கள் கொடுக்குற அந்த கோரிக்கைகளை, இந்த நியாயமான பிரச்சனைகளை என்னால் பேசாமல் இருக்க முடியாது, குரல் கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்போ வேல்முருகன் என்றாலே அவருடைய இயல்பு இதான், அவருடைய குணாதிசயங்கள் இதான் அப்படின்னு அவர்கள் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதான் என்னுடைய அரசியல். விஜய்க்கு முதல்வர் ஆசை இருக்கு, சீமானுக்கும் முதல்வர் ஆசை இருக்குது, அண்ணாமலைக்கும் முதல்வர் ஆசை இருக்குது, வேல்முருகனுக்கு முதல்வர் ஆசை இருக்கா? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அந்த அரியாசனத்தில் அமர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பது அவர்கள் விருப்பம். எனக்கு வந்து முதல்வர் ஆசையை காட்டிலும் நான் தொடங்கியிருக்கிற, என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்து தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் முதலில் இடம்பெற வேண்டும் இந்த எமது கட்சியினுடைய உறுப்பினர்கள். அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டமாக மக்கள் வாய்ப்பளிக்கின்ற போது எமது கட்சியின் சார்பாக ஒருவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது எனது விருப்பம். ஓகே, அது வேல்முருகன் தான் ஆள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்போது கூட உங்களை சந்திக்கிருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த தமிழ் தேசிய ஆளுமைகள் போராளிகள் பல பேர் என்னை தொடர்பு கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து நாங்கள் பணியாற்ற முன் வருகிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள தனித்தனி கட்சி நடத்துகிறாங்க, அவர்கள் கூட அப்படி ஒரு கருத்தை என்னோடு முன்வைத்து விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஒரு கூட்டமைப்பாக நின்று ஒரு நேர்மையான தூய்மையான அப்பெடுக்கற்ற பொது வாழ்வில் இருக்கிற வேல்முருகனை அரசியல் அதிகாரத்திற்கு அமர்த்துவதற்கு நாம் பின்பலமாக எவ்வாறு இருந்து பணியாற்றுவது என்பதை குறித்தான ஒரு கலந்துரையாடல், ஒரு கருத்து பகிர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். நிறைய மாற்றங்கள் பிறக்கட்டும், நேரம் கொடுத்து பெரிய அரசியலை சொல்லியிருக்கீங்க. அதே போல் தமிழக வாழ்வுரிமை சார்ந்து உங்கள் கட்சி பெயர் மாதிரி தான், தமிழக வாழ்வுரிமை கட்சி போல தான் தமிழக வாழ்வுரிமை சார்ந்து உங்களுடைய போராட்ட களம் எவ்வளோ பெருசு, இந்த தமிழக மக்களுக்காக அவங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக நான் எவ்வளோ போராடியிருக்கேன்னு நீங்கள் வரிசைப்படுத்தியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்றத எனக்கு தெரியும், மக்களும் சொல்வார்கள். நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி வேல்முருகன். மிக்க நன்றி, வணக்கம்.